ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் டு ஐஷு கிராஃப்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக ஹூக்க அடுத்து ஜம்ப்ரிங் ஐ பின் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜம்பிங் பண்ண போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டு கம்பி வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ நான் வந்து நிறையா மெத்தட் சொல்லி கொடுக்குறேன் அதில் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டு கம்பி வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கன்னா சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நோஸ் பிளேயர் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து இப்போ ஜம்ப்ரிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டேன் பார்க்க ஜம்பிங் மாதிரியே இருக்குது இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு எடுத்திருக்கேன் ஸோ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்த மெத்தேட் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அடுத்த நான் வந்து ஃபோர் ஷீட் ஃப்ளவர்லாம் கீழே வந்து அந்த ஒரு கம்பி கொடுப்பாங்க அது வந்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து அதே மாதிரி ஜம்பிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க ஜம்பிங் மாதிரியே வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நம்மளோட செகண்ட் மெத்தட் ஜம்பிங் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ தேர்ட் மெத்தட் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் தேர்ட் மெத்தெடுக்காக இந்த மாதிரி கோல்டன் கலரில் கம்பி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட கிராஃப்ட் ஒர்க்கு பயன்படுத்துகிற கம்பி இருந்தால் அதை கூட பயன்படுத்திக்கோங்க எங்கிட்ட இது இருந்தனால நான் பயன்படுத்திக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்பிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதை வந்து வளச்சி எடுத்துக்கிறேன் நம்மளோட தேர்ட் மெத்தட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு இந்த மூணு மெத்தடில் எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐபின் தான் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மத்திற்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின் வந்து எடுத்திருக்கேன் ஸோ நான் ஏற்கனவே கொஞ்சம் வளைச்சிட்டேன் ஸோ அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுங்க கட் பண்ணிவிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் இருக்குல்லையே அதையும் வந்து இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மேல் பக்கத்தை கட் பண்ண காட்டி என்ன பண்றேன்னு கீழ் கீழ்பக்கத்தில் வந்து கொஞ்சமாக வந்து நேராக வந்து வச்சுக்கிறேன் அதை வந்து பின்னூசி வந்து கொஞ்சம் கிராஸாக இருந்துச்சு ஸோ அதனால அந்த ரவுண்டை வந்து நேர் பண்ணிக்கிறேன் அப்போ நம்மளோட ஐபின் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கோல்டன் கலரெலாம் பின்னூசி இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா ஒரிஜினலான ஐபின் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் ஸோ அடுத்த மெத்தேட் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் வந்து கட்டு கம்பி வந்து எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஐபின் இருக்குமோ அதே மாதிரி இந்த கட்டு கம்பியில் நான் இப்போ செஞ்சு எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ பாருங்க கட் பண்ணி அதே மாதிரி வந்து ஃபோல் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ஐபின் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க ஹூக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் கம்பி எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின கொக்கி வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதே மாதிரி நான் வந்து வளைச்சு எடுத்துக்கிறேன் உங்கள் கிட்ட இந்த மாதிரி கொக்கி அதை பார்த்து தான் வந்து வளக்கணும்னு இல்லை நீங்கள் வந்து ஏதோ கூகுளில் இமேஜ் வந்து தேடினீங்கன்னா ஸோ அந்த ஷேப் வரும் அதை பார்த்து கூட நீங்கள் வந்து அந்த அதே மாதிரி ஷேப் வந்து வளைச்சிக்கலாம் ஸோ இப்போ பாருங்க நான் வந்து அதே மாதிரி ஷேப்புக்கு வந்து இப்போ வந்து வளைச்சு எடுத்துக்கிறேன் வேறு தான் அந்த ஷேப்லேயே வந்து நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து கொஞ்சம் பீட்ஸோ அடுத்து வேறு ஸ்ப்ரிங் மாதிரி போட்டிருக்காங்க அது எங்கிட்ட இல்லாதனால இந்த மாதிரி நான் பீட்ஸ் வந்து இதுக்குள்ளே போட்டுக்கிறேன் ஒரு மூணு பீட் வந்து இதுக்குள்ளே நான் போட்டு எடுத்துக்கிறேன் பீட் போட்டுக்காட்டி பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்க கம்பியை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டுக்கோங்க ஸோ ஃபோல்ட் பண்ணால் நம்மளோட ஹூக் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தேட் ஹூக் வந்து ரொம்பவே சூப்பராக ஆயிடுச்சு ஸோ செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் செகண்ட் மெத்தடுக்காக பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட் அதில் ஒரு கம்பி இருக்கும் இல்லையா அதை எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதை வந்து நான் செஞ்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ அதே மாதிரி மூணு பீடியோலாம் கோர்த்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நம்மளோட செகண்ட் மெத்தட் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெண்டு மெத்தேடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம செஞ்சோ இல்லையே அந்த மெட்டீரியல்ஸ் ஹூக்கு அடுத்தது ஜம்ப்ரிங் அடுத்தது ஐ இதெல்லாம் வச்சு ஒரு இயரிங் இப்போ பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாம் நான் செஞ்சதெல்லாம் வந்து முன்னாடி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து இயரிங் எப்படி பண்றதுன்னு இப்போ செஞ்சு பார்க்கலாம் இப்போ வந்து ஹோம்மேடா சேஃப்ட்டி பின்னில் செஞ்சாலே அதை வந்து எடுத்துட்டு அதில் பீட்ஸ் ரெண்டு கோத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெண்ட் பண்ண காட்டி ஹோம்மேட் ஜம்ப்ரிங் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம கோல்டன் கலரில் ஒரு கம்பியில் பண்ணோம் இல்லையா அதை வந்து இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோம்மேடாக வந்து நம்ம ஹூக் செஞ்சல அதை வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன் ஸோ நான் வந்து அந்த கம்பியில் பண்ணோம் இல்லையா அதை வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த ஹூக்கை வந்து கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அந்த ஜம்ப் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளோட ஒரு இயரிங் வந்து ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு அடுத்தது மிச்சருக்க பொருளை வச்சு இன்னொன்று இயரிங் நம்ம பண்ணலாம் ஸோ இங்கே பாருங்கள் மிச்சரிக்கை எல்லாத்தையும் வச்சு இன்னொன்று இயரிங் கட்டு கம்பியில் பண்ணது எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணி ஒரு இயரிங்காக பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அண்ட் தென் இந்த ஜோல்டி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லைம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ கிளிட்டர் பவுச்சை ஜுவல்லரி மேக்கிங்லாம் போட்டிருந்தேன் மூணில் எது வேணும்னு கேட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஜுவல்லரி மேக்கிங் போட சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நிறையா கிராஃப்ட் கேட்டிருக்கீங்க நான் கூடி சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ ஹாய் சொல்ல நேம்லாம் சொல்லிக்கலாம் ரக்ஷி ஷிதிஷா ஸ்ரீநிதி கிருனிகா கீர்த்திகா ஃபஜிலா ஃபரீன் எயித் ஸ்டாண்டர்ட் எஸ்வி ஆர்ட்ஸ் வந்து ஹாய் சோல் சொல்லியிருக்காங்க ஹாய் டியர் எல்லாரும் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி யாருக்காவது ஹாய் சொல்லணும்னா பிண்டு கமெண்ட்டில் உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி கைவினை ஸ்ரீநிதி பார்த்து சூப்பர் ஆசம் ஃபண்டாஸ்டிக் ஐஷோ ஐ லைக் இட் வெரி மச் ஐ ஷோ ஐஸ் லுக் வெரி நைஸ் கீப் கோயின் அப்படின்னு போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி ஸ்ரீநிதி அடுத்து ரேணுஸ்ரீ ஸ்ரீ பார்த்தீங்கன்னா சோ க்யூட் அப்படின்னு போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி ரேணுஸ்ரீ ஜெயஸ்ரீ பாத்தீங்கன்னா தேங்க்யூ அக்கா ஐ லவ் இட் அக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி ஜெயஸ்ரீ நான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து டெய்லியும் கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் எனக்கும் ஹாப்பியா இருக்கும் பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லாக்கான் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்